தமிழ்நாட்டில் தற்போதைக்கு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னா, யாருப்பா அந்த ரூபா ஐபிஎஸ் நம்ம சசிகலாவையே வச்சு வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா பயங்கரமான ஒரு ட்ரீட்மெண்ட் பெங்களூர் ஜெயில சசிகலாவுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. அதை வந்து இப்போ வெளில கொண்டு வந்திருக்கிறது, விசில் ப்ளோ பண்ணிருக்கிறது ரூபா அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அவங்களோட சரித்திரத்தை திருப்பி பார்த்து வச்சுக்கோங்களேன், எப்பப்போ 17 வருஷம் வேலை பண்ணிருக்காங்க ஐபிஎஸ் அதிகாரியா, 31 ட்ரான்ஸ்பர் சார், எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல இருக்கிற அரசியல்வாதி அரண்டு போயிடுறாங்க அவங்கள பார்த்து. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், உமா பாரதி அவர்கள் அமைச்சரா இருக்கும் போது அவங்களை கைது பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து தப்பான ஒரு விஷயம் செஞ்சிருக்கீங்க, உங்களால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி கைது பண்ணிருக்காங்க. அந்த உத்தரவை யார் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மைக்கேல் டி குன்ஹா. இந்த பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அண்ட் அவங்களோட எய்டு சசிகலா ரெண்டு பேத்துக்குமே வந்து நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஜெயில் தண்டனை 10 கோடி ரூபாய் அபராதம்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்தாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் மைக்கேல் டி குன்ஹா. சோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் முன்னாடி இருந்தே அந்த ஒரு ராப் இருந்திருக்கு. இப்போ என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிஐஜியா பதவி ஏத்துக்கிட்ட ஒரு 10 நாள்லயே போயிட்டு பரப்பர அக்னஹார சிறையை வந்து அவங்க சுத்தி பாத்திருக்காங்க. சோ பார்க்கும் போதே பல விஷயங்கள் கண்ண ஊர்த்தி இருக்கு, இதெல்லாம் இப்படி இருக்க கூடாது, தப்பா இருக்கேன்னு சொல்லி நினைச்சிட்டு உடனடியா எல்லாத்துக்குமே ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அடுத்ததா ஸ்ட்ரெயிட்டா பிரஸ் கிட்ட பேசிட்டாங்க. அதுதான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொல்றாங்க. சரியான ஒரு போர்ட் மூலமா வெளில வந்திருந்தாங்க அப்படின்னா இப்ப இந்த ப்ராப்ளமே இருந்திருக்காது. தேவையில்லாம இப்ப அவங்களை மறுபடியும் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, கர்நாடக அரசு என்ன சொன்னா அதை நான் கேத்துக்கிறேன், நீங்க டிரான்ஸ்பர் பண்றீங்களா, ரொம்ப சந்தோஷம், புது வேலை கொடுக்குறீங்களா, அதை உருப்படியா செய்யறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் விஐபிக்களுக்கு பந்தோபஸ்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நிறைய அதிகாரிகள் டிமிக்கி கொடுக்கறதையும் கண்டுபிடிச்சு அவங்களையும் பெண்டு நிமித்திருக்காங்க சார். சோ ஒரு லேடி விஜயசாந்தி ஐபிஎஸ் மாதிரி பயங்கரமான ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தான் தற்போதைக்கு ரூபாவா இருக்காங்க. இவங்களுக்கு இதுக்கு மேல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, இவங்க வெளிக்கொண்டு வந்த அந்த ஒரு லஞ்ச ஊழல் வழக்கு என்ன ஆக போகுது, எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நீங்க நியூஸ் கிளிட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர் கமல் சாருக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது. அவர் எப்பவுமே இப்போதான் வந்து அவர் ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாரு இப்போதான் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இஸ் ஆல்வேஸ் பீன், அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இஸ் ரைஸ்ட் இஸ் வாய்ஸ். கமல் சார் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவரோட ஒப்பீனியன் அவர் சொல்லியிருக்காரு. பட் இங்கே ஓட்டு போடுற எல்லாருக்குமே அதான் அந்த உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது பாராட்டவும் செய்யலாம், அவங்களுக்கு விமர்சிக்கணும்னு நினச்சா விமர்சிக்கலாம்.